கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கற்பூரவல்லி பஜ்ஜி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். கற்பூரவல்லி இலை, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், கடலை மாவு, உப்பு, அரிசி மாவு, எண்ணெய், ஃபுட் கலர், பேக்கிங் சோடா. இப்போ வாங்க கற்பூரவல்லி பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கற்பூரவல்லி இலையை வந்து நம்ம எதுவும் அரிஞ்சு அந்த மாதிரிலாம் செய்ய போகிறது கிடையாது. ஃபுல்லாகவே ஒவ்வொரு இலையை வந்து கட் பண்ணி நல்லா ரெண்டு சைடு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். எப்பவும் போலே பஜ்ஜி மாவு வந்துட்டு நம்ம வந்து இப்போ தனியாக பஜ்ஜி மாவு வாங்க வேண்டாம், கடலை மாவுலேயே பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சிட்டு அதில் வந்து நம்ம பண்ண போகிறோம். கற்பூரவல்லி இலை வந்து எல்லாருக்கும் தெரியும், இது மோஸ்ட்லி சளி காய்ச்சலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இது ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இது சாப்பிடு இது மருந்து அப்படின்லாம் சொன்னால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இதே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டீ டைமில் வந்து இதில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப அவங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி தெரியாது, சாப்பிடுவாங்க. அப்படியே டேஸ்ட்டாக வந்து பஜ்ஜி பிடிக்கலையே அப்படியே சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது இது சளி காய்ச்சலுக்கெல்லாம். எப்போவுமே வாழைக்காலையே பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக இந்த மாதிரி கீரையிலலாம் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 3/4 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திடுங்க. அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்திக்கலாம். அடுத்து மிளகாத்தூள், மிளகாத்தூள் அதே மாதிரி 1/4 ஸ்பூன் அளவுக்கு, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், பேக்கிங் சோடா அது 1/2 ஸ்பூன், அடுத்து உப்பு, ஃபுட் கலர் இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். சும்மா 1 பிஞ்ச் வந்துட்டு ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஆயில் 1 ஸ்பூன் அளவுக்கு, இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். அதான் பாருங்கள், ரொம்ப வந்து கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி வாட்டரியாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நல்லா வந்து சூடானனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இலையை வந்து அப்படியே டிப் பண்ணி, நம்ம எப்படி வாழைக்காய் பஜ்ஜிலாம் பண்ணுவோம்ல ஆஸ் யூஷுவல், அதே மாதிரி தான் அப்படியே டிப் பண்ணிடுங்க. ரெண்டு சரி டிப் பண்ணி சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்து. அப்படியே திருப்பிடலாம். இது வந்து அங்கே ரொம்ப நேரம்லாம் நீங்கள் வந்து இது பொறிக்க வேண்டாம். ரெண்டு சைடும் வந்துட்டு 30-40 செகண்ட் விட்டுட்டு எடுத்துருங்க போதும். நல்லா அந்த மேல் மாவு மட்டும் வந்துட்டு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம கற்பூரவல்லி வந்து சும்மாவே சாப்பிட்லாம் யூஸ்வலாக அந்த சளிக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால் வந்து ரொம்ப வந்து அந்த உள்ளே இருக்கிறதுலாம் வேகணும்லாம் இல்லை. அதனால் ரெண்டு சைடும் 30-30 செகண்ட் விட்டுட்டு எடுத்துருங்க போதும். அவ்வளோதான், நம்மளோட கற்பூரவல்லி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம்.
இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான கற்பூரவல்லி பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கோம் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.